வணக்கம். இது ஐபிசி தமிழின் மதிநேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவில் 30 முதல் 60 வயதுக்குட்பட்ட அனைத்து பிரஜைகளுக்கும் கொரோனா தடுப்பூசி வழங்க தீர்மானம். சுமந்திரனுக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அதிரடிப்படை பாதுகாப்பு நீக்கம். உத்தரகாண்ட் சமோலியாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 14 பேர் பலி. ஆங்சாங் சூச்சியை விடுதலை செய்யுமாறு கோரி மியான்மரில் தொழிலாளர்கள் பணி பகிஷ்கரிப்பு. இங்கிலாந்து பிரீமியர் லீக் கால்பந்தாட்ட தொடர் லிவர்பூல் கழகம் மேன்செஸ்டர் சிட்டி கழகத்திடம் அதிர்ச்சி தோல்வி. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் 30 முதல் 60 வயதுக்குட்பட்ட அனைத்து பிரஜைகளுக்கும் கொரோனா தடுப்பூசியை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய இலங்கையில் 4000 நிலையங்களில் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடுகள் இடம்பெறவுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். இலங்கையில் நேற்றைய தின மேலும் 1625 சுகாதார ஊழியர்களுக்கு ஆக்ஸ்போர்ட் அஸ்டாசெனேகா தடுப்பூசி செலுத்தப்பட்ட நிலையில் இதுவரை நாட்டில் 1,61,773 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. கடந்த மாதம் 29ஆம் தேதி இலங்கையில் கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இதேவேளை கொரோனா தடுப்பூசி திட்டத்தின்படி இனங்காணப்பட்ட அதிக அவதானம் காணப்படும் நபர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் எதிர்வரும் தினங்களில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் தெரிவு செய்யப்பட்ட வைத்தியசாலைகளில் தடுப்பூசி வழங்கும் செயற்திட்டம் தொடர்ந்தும் இடம்பெறுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தினமும் சோதனைக்கு உட்படுத்தப்படும் சுமார் 13,000 இலங்கையரில் சராசரியாக 5.5% மக்கள் கொரோனா தொற்றுக்கு உள்ளாவது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு தொடர்ந்தும் வைரஸின் மையமாக காணப்படுவதாகவும் பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள ஸ்ரேஷ்ட அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாடு முழுவதும் தினமும் நடத்தப்படும் சுமார் 12,000 முதல் 13,000 PCR மற்றும் துரித ஆன்டிஜென் பரிசோதனைகளில் சராசரியாக 5.5% பேர் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களாக அடையாளம் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தொற்றுநோய் நிலைமையில் எந்த முன்னேற்றமும் இல்லை எனவும் அது கட்டுப்பாட்டை மீறுவதை தடுக்க அதிகாரிகள் தங்களால் இயன்றளவு முயற்சிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு தொடர்ந்தும் அதிக எண்ணிக்கையிலான நோயாளிகளை பதிவு செய்வதாகவும் அதே நேரத்தில் பல மாவட்டங்களிலிருந்து புதிய நோயாளிகள் கண்டறியப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் முழுவதும் நாடு முழுவதும் இருந்து தினமும் 700 முதல் 800 புதிய நோயாளிகள் தொடர்ந்தும் பதிவாகி வருவதாக உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் பரிசோதனைகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க அதிகாரிகள் கோரியுள்ளதாகவும் தொற்றுநோய் சூழ்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதோடு குறிப்பாக மேல் மாகாணம் குறித்த அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் தற்போது வரை 190 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மாவட்ட பிராந்திக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் டி வினோதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், மாவட்டத்தில் உள்ள கொரோனா தொற்று நிலைமையின் தீவிரத்தன்மையை உணர்ந்து பொதுமக்கள் செயற்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சேர்த்து பிப்ரவரி மாதத்தில் 20-25 பேரும், 2021ஆம் ஆண்டு மொத்தமாக 190 பேரும் கொரோனா நோயோடு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 190 பேரில் 150 பேர் சமூகத்திலும், 40 பேர் மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். மன்னார் நகர பகுதியில் தற்போது தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை குறைவடைந்திருக்கின்ற போதும் முசலி பிரதேசத்தில் தொற்றாளர்கள் அதிக அளவில் அடையாளம் காணப்பட்டு வருகின்றார்கள். மேலும் அடையாளம் காணப்பட்டு வருகின்ற தொற்றாளர்களின் குடும்ப அங்கத்தவர்கள் அநேகமானோர் தொற்றுடன் அடையாளம் காணப்படுகிறார்கள். இது சமூகத்தில் வைரசினுடைய செறிவு அதிகரித்து செல்வதற்குரிய ஒரு அறிகுறியாக இருக்கின்றது. பரிசோதனைகளின் போது கணிப்பிடப்படுகின்ற CT பெறுமானமும் குறைவடைந்து வருவதால் இது உறுதி செய்யப்படுகின்றது. எனவே பொதுமக்கள் இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு மிகவும் அவதானத்தோடும் விழிப்புணர்வோடும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி நடக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார். இதேவேளை சுகாதார சேவையில் கடமையாற்றுகின்ற 91%க்கும் அதிகமான உத்தியோகத்தர்களுக்கு மன்னார் மாவட்டத்தில் முதலாவது தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்குரிய இரண்டாவது தடுப்பூசி 4 வாரங்களின் பின்னர் செலுத்தப்பட இருக்கின்றது. அதே நேரம் இன்று மன்னார் போலீஸ்
நிலையத்தில் 70 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு முன்னணி நிலைகளில் கடமையாற்றுகின்ற 70 பேருக்கு சுகாதார திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டு மீதம் இருந்த தடுப்பூசி மருந்துகள் செலுத்தப்படும் பணி தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனின் பாதுகாப்புக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அதிரடிப்படை மீளப்பெறப்பட்டுள்ளது. முன்னறிவித்தலின்றி தனது பாதுகாப்பிற்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிரடிப்படை மீளப்பெறப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு நீதி கோரி பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான பேரணி கடந்த 3 முதல் 7 வரை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த ஊர்வலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் பங்கேற்றிருந்தார். இந்நிலையில் நேற்று இரவு கிடைத்த திடீர் பணிப்பில் சிறப்பு அதிரடிப்படை பாதுகாப்பு மீள பெறப்பட்டுள்ளதாகவும் அதற்கான காரணம் அறிவிக்கப்படவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். எனினும் பிரமுகர் பாதுகாப்பு பிரிவு உத்தியோகத்தர்கள் தொடர்ந்தும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் கூறினார். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனுக்கு கொலை அச்சுறுத்தல் காணப்பட்டதை அடுத்து அவருக்கு 2014 ஜனவரி மாதம் முதல் சிறப்பு அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. அவரை கொலை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டில் 30 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள நீதிமன்றங்களில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோட்டா மகிந்த தலைமையிலான தற்போதைய ஆட்சியில் இளைஞர்கள் வீதிக்கு இறங்கி போராடும் நிலைமை உருவாகியிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் தெரிவித்துள்ளார். கிண்டிங்காவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து வெளியிட்ட அவர், எதிர்வரும் காலங்களில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் சிறந்த பொரு ஆட்சியின் கீழ் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை உருவாக்க எதிர்பார்த்துள்ளதாக கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவிற்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான அணியினருக்கும் இடையில் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளது. கோட்டா மகிந்த தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வரும் அதிருப்தியை சாதகமாக்கிக் கொள்ளும் வகையில் இருதரப்பையும் இணைக்கும் வகையில் இந்த பேச்சுக்கள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் நடைபெற்ற கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தாம் தோல்வி அடைந்தமைக்கு கட்சியின் முழு ஆதரவு கிடைக்காமையே காரணம் என ஐக்கிய தேசிய முன்னணி சார்பாக போட்டியிட்ட சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியிருந்தார். இதனையடுத்து ரணில் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற சஜித் தலைமையிலான அணியினர் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற புதிய கட்சியை ஆரம்பித்து நாடாளுமன்ற தேர்தலையும் எதிர்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் பிளவுபட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியினரை ஒன்று திரட்டும் முகமாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அரசியல் மேடையில் 2 தனி அணியினராக இருந்தாலும் நட்பு தொடர்ந்தும் பேணப்பட்டு வருவதாக ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். கடந்த பல ஊடக சந்திப்புகளிலும் தம்முடன் இணையும்படியான பகிரங்க அழைப்புகளை ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஐக்கிய மக்கள் சக்தி விடுத்திருந்த போதிலும் அதனை அந்த கட்சி நிராகரித்தே வந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
கிளிநொச்சி அறிவியல் நகரில் இயங்கி வரும் தனியார் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் சிலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த தொழிற்சாலை சுகாதார நடைமுறைகளை மீறி இயங்குகின்றமை தொடர்பில் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்த ஊழியர்கள் தனிமைப்படுத்தப்படாது பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளதால் இந்த அச்ச நிலைமை உருவாகியுள்ளது. கிளிநொச்சி அறிவியல் நகரில் இயங்கி வரும் இரண்டு தனியார் ஆடை தொழிற்சாலைகளில் சுமார் 1000 மேற்பட்டவர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். இதில் ஒரு ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் ஊழியர்கள் 4 கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொற்றாளர்களோடு தொடர்பில் இருந்த சிலரும் இன்றைய தினம் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இதனால் தமக்கு தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக இன்றைய தினம் பணிக்கு சென்ற ஏனைய ஊழியர்கள் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார்கள். எனினும் அதனை கவனத்தில் எடுத்துக் கொள்ளாத குறித்த ஆடை தொழிற்சாலையின் நிர்வாகம் தொடர்ந்தும் சேவையாற்றுமாறு அவர்களை பணித்துள்ளது. இதனால் அங்கு அமைதியின்மை ஏற்பட்டதோடு சிலர் தொழிற்சாலைக்குள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தொழிற்சாலையில் பணிபுரியும் உயர் அதிகாரிகள் கொரோனா தொற்று அச்சம் காரணமாக தமது சொந்த பிரதேசங்களுக்கு திரும்பிச் சென்றுள்ள நிலையில் ஊழியர்களை மாத்திரம் சில நிர்வாகிகள் வேலை செய்யுமாறு பணித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. பிள்ளைகளுக்கு மத்தியில சக்தி போட்டினா உங்களுக்கு வேலை இருக்காது, வீட்டு கஷ்டங்கள் வரும், அப்படி இப்படி என்ன வேலை. பிள்ளைகள் விருப்பம் இல்லாத பேர்ல என்ன செய்யறன்னு தெரியாம ஒரு தரம் வந்து துன்புறுத்துறதுனால பிள்ளைகள் தைக்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு இருக்குது. பிள்ளைகள் விருப்பத்தோடு தைக்க இல்லைன்னா பிள்ளைகளுக்கு இப்ப இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. பண்ணே இது வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம். அப்ப பயப்படக்கூடிய விஷயத்த வந்து புரிஞ்சு விடும். இப்ப எங்களோட நேற்று வெள்ளி சனிக்கிழமை நின்ற 2 கொரோனா, நாளைக்கு காய்ச்சலும் இல்லை, எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமே கொரோனா. அவையே வேற இல்லை, அவையில தனிமைப்படுத்தாது. இப்ப மேனேஜ்மெண்ட்ல யாருமே இல்லை, நைட்டார்ல இருந்து ஒருவருமே இல்லை. அவங்க எல்லாம் சேஃப்டியா வீட்டு நின்றுதாங்க. இப்ப அப்பாவி பிள்ளைகள் வந்த பிள்ளைகளைத்தான் இப்படி வச்சு விரட்டி தைக்க வச்சோன்னு நிக்கிறாங்க. பிள்ளைகள் விருப்பம் இல்லை, பரவாசி வாசி தைக்காம நிற்கிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் கஷ்டங்களை வாரதுகள் என்ன செய்யுது. குறித்த தொழிற்சாலைக்கு இன்றைய தினம் சென்ற கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் சரவணபவன் தொற்று தொடர்பான அறிவுரைகளை வழங்கியுள்ளார். இதேவேளை தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளை பொது சுகாதார பரிசோதகர்கள் இதுவரை முன்னெடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி யூனியன் குளம் பாடசாலைக்கான நுழைவாயிலை மூடி பாடசாலை மாணவர்களுடன் இணைந்து பெற்றோர் கவனகீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். குறித்த பாடசாலைக்கான அதிபர் கடந்த 8 நியமிக்கப்படாத நிலையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி கல்வி வலயத்துக்கு உட்பட்ட பின்தங்கிய கிராமத்தில் அமைந்துள்ள யூனியன் குளம் பாடசாலை கடந்த 8 மேலாக நிரந்தர அதிபர்கள் எவரும் நியமிக்கப்படாமல் இயங்கி வருகின்றது. இதனால் மாணவர்களின் கல்வி முதற்கொண்டு பாடசாலை அபிவிருத்தி சார் விடயங்கள் பின்தங்கி காணப்படுவதாக மாணவர்களின் பெற்றோர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இது தொடர்பில் ஏற்கனவே பல தடவைகள் சுட்டிக்காட்டப்பட்டு கோரிக்கை கடிதங்கள் அனுப்பப்பட்ட போதும் இதுவரை அதிபர்கள் எவரும் நியமிக்கப்படவில்லை என அவர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை பாடசாலைக்கு நிரந்தர அதிபரை நியமிக்க கோரி பெற்றோர்கள் மற்றும் சமூக மட்ட அமைப்புகளால் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலை ஆரம்ப நேரத்தில் பாடசாலை நுழைவாயிலை மூடி போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதிக்கு கிளிநொச்சி வலயக்கல்வி பணிப்பாளர் சென்றிருந்தார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடி தற்காலிக அதிபர் ஒருவரை நியமிப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அவ்வாறெனினும் பாடசாலை சீருடையுடன் சிறுவர்களை போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு பழக்கப்படுத்த வேண்டாம் என இதன்போது கிளிநொச்சி வலயக்கல்வி பணிப்பாளர் கிறிஸ்தோபர் கமலராஜன் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து கொள்ளையிடப்பட்ட நகைகள் மற்றும் 2 வாள்கள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் உள்ள வீட்டில் நேற்று அதிகாலை உள்நுழைந்த அடையாளம் தெரியாத சிலர் வீட்டில் இருந்தவர்களை கூறிய ஆயுதத்தால் தாக்கி காயப்படுத்திவிட்டு அங்கிருந்து தாளிக்கொடியினை அறுத்துச் சென்றுள்ளார்கள். குறித்த விடயம் தொடர்பில் வீட்டு உரிமையாளரால் கோப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறைப்பாட்டை அடுத்து யாழ் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் பணிப்புரைக்கு அமைய மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் குறித்த விசாரணை ஒப்படைக்கப்பட்ட நிலையில் கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த 3 கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கொள்ளையிடப்பட்ட தாலிக்குடி சந்தேகநபர் ஒருவரின் வீட்டு மலசலக்கூட குழியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு மற்றைய சந்தேகநபரின் வீட்டிலிருந்து 2 பெரிய வாள் மற்றும் 250 mg ஹெரோயின் போதைப் பொருள் ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் முதற்கட்ட விசாரணையின் பின்னர் யாழ்ப்பாண நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர்.
இந்தியாவிலிருந்து அனுமதியின்றி கொண்டுவரப்பட்டு 1380 கிலோகிராம் மஞ்சள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் எரிக்கப்பட்டுள்ளது. இந்த மஞ்சள் தொகையை கடத்தி வந்த சந்தேகத்தின் பேரில் சந்தேக நபர்கள் இருவர் காவல்துறையினரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். புத்தளம் கற்பட்டு பகுதியில் நேற்றைய தினம் அதிகாலை நடத்தப்பட்ட திடீர் தேடுதல் நடவடிக்கையின் போதே இந்த மஞ்சள் கைப்பற்றப்பட்டுள்ளது. பாலாவி விமானப்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது கற்பட்டி பழிவாசல் துறை அம்மாந்தோட்டம் பகுதியில் 51 பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட நிலையில் 1385 கிலோகிராம் 500 கிராம் மஞ்சள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவிலிருந்து அனுமதியின்றி படகு மூலம் குறித்த மஞ்சள் கொண்டுவரப்பட்டதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட மஞ்சள் கற்பட்டி நீதிமன்ற உத்தரவிற்கமைய எரிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை கற்பட்டி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நுவரெலிகா மாவட்டத்தில் அனுமதியின்றி மேற்கொள்ளப்பட்டு வந்த கஞ்சா பயிற்சிகை விசேட அதிரடி படையினரினால் சுற்றி வளிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த கஞ்சா சேனையில் ஈடுபட்டிருந்த நபர் தற்போது தலைமறைவாகியுள்ளதாக விசேட அதிரடி படையினர் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தின் நானுயா என்டிஃப்ரோ தோட்டப்பகுதிக்கு மேற்பகுதியில் உள்ள வனப்பகுதியில் அனுமதியின்றி கஞ்சா செடிகள் வளர்க்கப்பட்டுள்ளன. இந்த கஞ்சா சுடிய சேனையை காவல்துறை விசேட அதிரடி படையினர் நேற்றைய தினம் மாலை சுற்றி வளைத்துள்ளனர். இதன்போது 3 மற்றும் 5 அடி உயரமான 272 கஞ்சா செடிகள் இருந்ததாகவும் சுற்றி வளைப்பின் போது கஞ்சா செய்கையில் ஈடுபட்ட நபர் தப்பியோடிவிட்டார் எனவும் விசேட அதிரடிப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நுவரெலியா நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்காக 3 செடிகளை மட்டும் வைத்துக் கொண்டு ஏனைய கஞ்சா செடிகளை தீயிட்டி அழிப்பதற்கு விசேட அதிரடிப்படையினர் நடவடிக்கை எடுத்தனர். இதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் கஞ்சா போதைப்பொருளுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் கஞ்சா சேனை ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டமை இதுவே முதல் சந்தர்ப்பம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் உள்ள தவுளிகங்கா ஆற்றில் ஏற்பட்ட பாரிய பெரு வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 14 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் இந்த அனர்த்தத்தில் சிக்கி காணாமல் போன 170 பேரை மீட்கும் பணிகளில் மீட்பு பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உத்தரகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டம் ஜோஜிமாத் பகுதியில் பனிப்பாறை உடைந்து உருகி ஆற்றில் விழுந்ததால் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த பாலங்கள், அணை, நீர்மின் திட்ட கட்டமைப்புகள் முழுமையாக அடித்து செல்லப்பட்டுள்ளன. நீர்மின் திட்ட பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் பலரை காணவில்லை என இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. இந்த நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த 3 குழுக்கள் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு அனுப்பப்பட்டு மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. அத்துடன் இந்திய ராணுவ வீரர்கள் 600 பேர் வரை வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்று வருகின்ற மீட்பு பணிகளில் இதுவரை 14 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுவரை 15 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து மீட்பு பணிகள் முழுவீச்சில் இடம்பெற்று வரும் நிலையில் உடைந்த அணையை ஆண்டியுள்ள சுரங்கங்களில் பலர் சிக்கியுள்ளனர். அவர்களை மீட்கும் பணியில் இந்திய திபெத் எல்லை காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். உத்தரகாண்ட் வெள்ள மீட்பு பணியில் மாநில அரசுக்கு உதவி வழங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். இந்த நிலையில் உத்தரகாண்ட் வெள்ளப்பெருக்கு தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பினோய் விஸ்வம் மாநிலங்களவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர கோரி அறிவித்தல் கொடுத்துள்ளார். இன்றைய அலுவலகங்களை ஒத்திவைத்துவிட்டு உத்தரகாண்ட் வெள்ளப்பெருக்கு தொடர்பாக அவையில் விவாதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மியன்மாரில் நாடளாவிய ரீதியில் தொழிலாளர்கள் பணிப்பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஜனநாயக ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட ஆங்சான் சூச்சியை விடுதலை செய்யுமாறு கோரியும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துமாறு வலியுறுத்தியும் 3வது நாளாகவும் போராட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. மியன்மாரின் மிகப்பெரிய நகரமான யாங்கோ மற்றும் மிண்டலேயில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ராணுவ ஆட்சியாளர்களுக்கு எதிராக இன்று 3வது நாளாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் தலைநகர் நெபிட்டோவில் நீர் பீரங்கி தாக்குதல்களை மேற்கொள்ளும் வாகனங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன.
கடந்த ஒரு தசாப்தத்தில் மியான்மரில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச தகவல்கள் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக தலைநகர் நெபிட்டோ மற்றும் ஏரிகே நகரங்களில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான மக்கள் ராணுவ ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்துள்ளனர். ஆசிரியர்கள், சட்டத்தரணிகள், வங்கி ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இணைந்து கொண்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் யாங்கோ நகரில் இருந்து மியான்மரின் இதயமாக கருதப்படும் சுலோஃபகோடா நகர் நோக்கி பேரணியாக சென்றுள்ளனர். அத்துடன் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபடுமாறு விடுக்கப்பட்ட அழைப்பியேற்று தொழிலாளர்களும் தொழிலுக்கு செல்வதை தவிர்த்துக் கொண்டுள்ளனர். இந்த நிலையில் தலைநகர் நெவிட்டோவில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் நீர் பீரங்கி தாக்குதல் நடத்தும் காணொலி ஒன்று இணையத்தில் வெளியாகியுள்ளது. எனினும் வேறு வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றமை தொடர்பில் இதுவரை தகவல்கள் பதிவாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடுகள் இடம்பெற்றதாக தெரிவித்து மியான்மர் ராணுவத்தினர் நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருந்தனர். அத்துடன் நாட்டில் ஒரு வருடத்திற்கு அவசர நிலைமையையும் ராணுவ ஆட்சியாளர்கள் பிரகடனப்படுத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதம். இங்கிலாந்து பிரீமியர் லீக் கால்பந்தாட்ட தொடரில் நடப்பு சாம்பியனான லிவர்பூல் கழகம் மென்செஸ்டர் சிட்டி கழகத்திடம் அதிர்ச்சி தோல்வியை சந்தித்துள்ளது. இதன் மூலம் இம்முறை சாம்பியன் கிண்ணத்தை வெற்றி கொள்ளும் இலக்கை நோக்கி மென்செஸ்டர் சிட்டி கழகம் திடமாக பயணிக்கிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவில் 30 முதல் 60 வயதுக்குட்பட்ட அனைத்து பிரஜைகளுக்கும் கொரோனா தடுப்பூசி வழங்க தீர்மானம். சுமந்திரனுக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அதிரடிப்படை பாதுகாப்பு நீக்கம். உத்தரகாண்ட் சமோலியாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 14 பேர் பலி. ஆங்சாங் சூச்சியை விடுதலை செய்யுமாறு கோரி மியான்மரில் தொழிலாளர்கள் பணி பகிஷ்கரிப்பு. இங்கிலாந்து பிரீமியர் லீக் கால்பந்தாட்ட தொடர் லிவர்பூல் கழகம் மென்செஸ்டர் சிட்டி கழகத்திடம் அதிர்ச்சி தோல்வி. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மதிய நேர செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.